Hi friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னொரு ஹைக்கிங் vlog தான். ஆனா இன்னைக்கு வந்து நைட் வியூ தான் பார்க்க போறோம். நாங்களும் இது ஃபர்ஸ்ட் டைம் போறோம். முடிஞ்சா இன்னைக்கு சன்செட் பார்க்கலாம். அப்படி இல்லனா வந்து நைட்ல எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock இருக்கும். இங்கேருந்து தெரியுது இல்லையா ஒரு மலை, அந்த மலை தான் நம்ம போய் ஏற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மலையோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். நாங்கள் இந்த மலைக்கு ஃபஸ்ட் டைம் வரோம், அதனால எங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நாங்கள் மலை ஏற ஆரம்பிக்கும் போது நாங்கள் எவ்வளோ தூரம் ஏற போகிறோம்னு எங்களுக்கு தெரியல, ஒரு ஐடியாவே இல்லாமல் ஏற ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஏறும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடியோ இல்லை பின்னாடியோ யாருமே இல்லை. இந்த பாத்வே வேறு கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது, அதனால் எங்களுக்கு போகிறதுக்கே கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. வித்தியாசமாக இருக்குது பார்க்கவே. நைட்டு வரும்போது எப்படி இருக்கும்னு தெரியல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பெரிய மலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே ஏறுறதுக்கு வசதியாக எல்லா இடத்துலையுமே ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் இருந்தது, நாங்கள் அதை நோக்கியே போயிட்டுருந்தோம். இந்த பாத்வே வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்தது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு அன்யூஸ்டு கிணறு மாதிரி இருக்குது. நாங்கள் போகிற வழி எல்லாமே ஒரு பாழடைஞ்ச கிணறு, வீடெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக இருந்தது, போகலாமா வேணாமான்னு. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பாழடைஞ்ச வீடு மாதிரி இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். சம்மரில் டே டைம் அதிகம்ன்றதுனால இன்னுமே இருட்டாகாமல் இருக்கு. நாங்கள் போக போக போயிட்டே இருக்க மாதிரி இருந்தது. இன்னும் எவ்வளோ மேலே போகணும்னு தெரியாமையே போயிட்டு இருந்தோம். நாங்கள் இதை ஏறுறதுக்கு எங்களுக்கு முழுசாக 40 minutes ஆச்சு. சன்செட்டை பார்க்கணுன்றதுனால நாங்கள் கொஞ்சம் வேகமாக போகணும், மேலே ஏற ஏற ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே ஏற ஆரம்பிக்கும் போது ரொம்ப யோசிக்காமல் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஒரு பாதி வழிக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தோண ஆரம்பிச்சது, எப்படி ரிட்டர்ன் வரப்போகிறோம், வரும்போது லைட் இருக்குமா, இல்லை அங்கே மேலே யாரும் இல்லைன்னா நம்ம தனியாக வரணுமே அப்படின்லாம் கொஞ்சம் பயமாக இருந்தா இருந்தது. சரி இப்படியே ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு நினச்சா பாதி வழி ஏறிட்டோம், மறுபடியும் ரிட்டர்ன் போகணுமா இல்லை போய் பார்த்துடலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது.
அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்தார் ஆப்போசிட் சைட்லேருந்து. நாங்கள் அவரை கேட்டோம், மேலே போக எவ்வளோ நேரம் ஆகும், ரிட்டர்ன் வர்றதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு. அவர் வந்து 5 மினிட்ஸ் தான் ஆகும், இன்னொரு வழியும் இருக்குதுன்னு சொன்னார். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, நாங்கள் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த ரோடு போகலாமா? அதான் நாங்கள் ஒரு வழியாக மலை ஏறி வந்துட்டோம். ஆனால் மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இங்கே இன்னொரு சைடில் நல்ல ரோடே இருக்குது. கார்லேயே நிறைய பேர் வந்திருக்காங்க, எங்களுக்கு அது தெரியல. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். அஸ்வினும் ஆஜிதாவும் நல்லாவே வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க, அதனால் வர முடிஞ்சது. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு மேலே வந்தது வீண் போகல, நாங்கள் கரெக்டாக சன்செட் டைமுக்கு மேலே வந்துட்டோம். சன்செட் ஆகும்போது அந்த சன் ரேஸ் வந்து இந்த பில்டிங் மேலே பட்டு ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற ஏரியா வந்து பீஸ் ஸ்கொயர். இது வந்து டவுன் டவுனுக்கு போகிற வழியில் வருது. இது வந்து ஒரு சென்டர் ஆஃப் தி சிட்டின்னே சொல்லலாம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மால் இருக்குது, அந்த மாலோட பேர் வந்து பீஸ் மால். நாங்கள் இங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா இங்கே மேலே நிறைய பேர் வந்தாங்க, அதுவும் சன்செட் ஆகிட்டு நைட் டைமில் தான் நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் எங்களுக்கு அது வரைக்கும் தெரியல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, இங்கே இத்தனை பேர் வராங்க பார்க்கறதுக்குன்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேசல், ஷிங்காய் ஸ்கொயர், ஷிங்காய் பிரிட்ஜ், கடல் எல்லாம் தெரியுது பாருங்க. மேலே ஏறி வந்ததுமே அஸ்வனுக்கும் ஆதிராக்கும் ஒரு நல்ல இடத்த பார்த்து செட்டில் பண்ணிட்டோம். கூடவே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் சாப்பிட்றதுக்கு. அவள் பால் தான் குடிச்சிட்டு இருக்காங்க இப்போ. ஒரு வழியாக சன்செட் ஆயிடுச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்கை. நாங்கள் 2 டைம்லாப்ஸ் வீடியோ எடுத்தோம், 30 மினிட்ஸ்னு. ஒன்று வந்து டே லைட் இருக்கும் போதே, இன்னொன்று வந்து நைட் லைட் ஆரம்பிக்கும் போது. நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ரொம்ப அழகா இருக்கு இந்த வியூ. இல்லை அம்மா போயிருந்தேன்.
இந்த பக்கம் வந்துரு, அவங்க போட்டோ எடுத்துட்டு. ஓகே, ஓரமா போவாத அஸ்வின். நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம். நாங்கள் வந்ததுக்கு இன்னொரு வழி இருக்குதுன்னு சொன்னாங்க, அந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலான்னு சொன்னாங்க மேலே ஒருத்தர், 6 மினிட்ஸில் போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்ப்போம், இங்கேயுமே வெளிச்சம்லாம் இல்லை, ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃப்ளாஷ் லைட்டில் தான் போயிட்டுருக்கோம். வந்துட்டுருக்காங்க, இப்போ வேறு நிறைய பேர் வராங்க. லேட்டாக தான் வந்தாங்க, நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். மற்ற நாங்கள் மேலே வரும்போது எப்படிடா ரிட்டர்ன் வருவோம், யாருமே இல்லைன்னா எப்படி அப்படின்லாம் கொஞ்சம் பயந்தோம். ஆனால் பரவாயில்ல, நிறைய பேர் இருந்தாங்க, ஒரு 10-15 பேர் இருந்திருப்பாங்க. போயிடலாமான்னு போங்க. இந்த பாதையில் முன்னாடியும் யாரும் இல்லை, பின்னாடியும் யாரும் இல்லை. அது வந்து வித்யா. சொல்லு வித்யா, பயங்கரமா இருக்கு. எப்படி இருக்கு இந்த வாக், நைட் வாக்? அட்வென்ச்சரஸ் வாக் மாதிரி இருக்கு. ஆனா வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். நாங்க மலையில இருந்து இறங்கி வந்துட்டோம். செம டயரிங்கான ஒரு டேவா இருந்தது, பட் ரொம்ப ஜாலியா இருந்தது. அங்கே அந்த வியூ எல்லாம் பாக்குறதுக்கு மேலே ஏறி போனது வர்த்துன்னு தோணுச்சு. உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், டேக் கேர், பாய் பாய் சிமா, பாய் பாய்.